Hi friends, welcome to Kandii Geo Facts. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு உயிரினத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஹிமாலயாஸ்ல ஆரம்பிச்சு ஜாப்பனீஸ் ஹாட் ஸ்பிரிங்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கடலுக்கு அடியில் இருக்க செடிமெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் அண்டார்டிகா, இந்த மாதிரி எல்லா எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்லையும் வாழக்கூடிய ஒரு உயிரினம் டார்டிகிரேட்ஸ். டார்டிகிரேட்ஸ் பத்தின ஏழு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்னன்னா, இந்த டார்டிகிரேட் வந்து டிஸ்கவர் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் ஜுவாலஜிஸ்ட், ஜியாலஜிஸ்ட் இல்லைங்க, ஜுவாலஜிஸ்ட். அவர் வந்து 1773 வந்து இந்த டார்டிகிரேட் வந்து டிஸ்கிரைப் பண்றாரு. அதுக்கு என்ன பேர் வைக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா வாட்டர் பியர்ஸ் அப்படிங்கிற பேர் வந்து வைக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து இட்டாலியன் பயாலஜிஸ்டான லசாரோஸ் பலான்சாங்கி, இவர் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா டார்டிகிரேட் அப்படிங்கிற பேரை வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பீசிஸ்க்கு வந்து வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டார்டிகிரேட் அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா ஸ்லோ ஸ்டெப்பர்ஸ், மெதுவா வந்து நகரக்கூடியது. கிட்டத்தட்ட இந்த ஃபைலம் டார்டிகிரேடால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1300 ஸ்பீசிஸ் வரைக்கும் இருக்கு. இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 0.05 mm to 1.2 mm வரைக்கும் போகும். இதனுடைய இதுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 கால்கள் வந்து இது இருக்கு இந்த டார்டிகிரேடுக்கு பாத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கால்கள்லயும் 4 to 8 நகங்கள் வந்து இருக்கு இந்த டார்டிகிரேட்ஸ்க்கு வந்து. செகண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டார்டிகிரேட ஃபாசில் வந்து கிடைச்சிருக்கு. அது டேட்டிங் மெத்தட் மூலமா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 500 மில்லியன் வருஷம், அதாவது கேம்பிரியன் பீரியட்லயே வந்து இந்த டார்டிகிரேட் வந்து வாழ்ந்திருக்கு அப்படிங்கறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 மாஸ் எக்ஸ்டென்ஷனை வந்து கடந்து வந்து இந்த டார்டிகிரேட் இப்பவும் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து வாழ்ந்துட்டு இருக்கு. இதுல இருந்தே உங்களுக்கு தெரிய வேணாமா அந்த டார்டிகிரேட் வந்து எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்லயும் வாழக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு. மூணாவது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டார்டிகிரேட் என்னென்ன சாப்பிடும்னு பாத்தீங்கன்னா மோஸ், அதாவது சின்ன சின்ன பிளான்ட்ஸ், அதுக்கப்புறம் ஃபங்கை ஆல்கை இதெல்லாம் வந்து சாப்பிடுமா. இதுல கார்னிவோர் வெரைட்டியும் இருக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இது வந்து கேனிபலிஸ்டிக் அனிமல்ஸ், அதாவது தன்னோட இனத்தை வந்து அடிச்சு சாப்பிடக்கூடிய ஒரு அனிமல்ஸ். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த நிலத்திலையும் ஃப்ரெஷ் வாட்டர்லயும் வாழக்கூடிய டார்டிகிரேட்ஸ் வந்து சர்வைவல் ஸ்கில் வந்து நிறைய இருக்குமா ஓஷியன்ல வாழறதை விட. நாலாவது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்லயும் அதனால வந்து வாழ முடியும். டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 151 degrees Celsius சில நிமிஷங்கள் வந்து டார்டிகிரேடால உயிரோட இருக்க முடியுமா. அது மட்டும் இல்லாம -200 degrees Celsius சில நாட்கள் வந்து அதனால சர்வைவ் ஆக முடியுமா. 1964 வந்து சயின்டிஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டார்டிகிரேட்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ரேடியேஷன்ஸ் ஆன எக்ஸ்ரே, காமாரே, பீட்டாரே எல்லாத்தையுமே வந்து இதுக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அதுலயுமே வந்து இந்த டார்டிகிரேட்ஸ் வந்து சர்வைவ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 600 MPa ப்ரெஷரையும் வந்து இந்த டார்டிகிரேடால தாங்க முடியுமா. அது மட்டும் இல்லாம வேக்யூம் ஸ்பேஸ்லயும் இந்த டார்டிகிரேட் வந்து உயிர் வாழ முடியும். கிட்டத்தட்ட எல்லா எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்லயுமே உயிர் வாழக்கூடிய ஒரு உயிரினம் தான் இந்த டார்டிகிரேட்ஸ். அஞ்சாவது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வந்துருக்கும், எப்படி இந்த டார்டிகிரேட் மட்டும் வந்து எல்லா எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்லயும் வந்து தன்னை பாதுகாத்துக்குதுன்னு. இது வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்லாம் போகும்போது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு கிரிப்டோபயோட்டிக் ஸ்டேட்டுக்கு வந்து போயிடும். அந்த ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0.01% தான் வந்து அதோட பாடி மெட்டபாலிசம் வந்து இருக்குமா. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அதுல உடம்புல இருக்க எல்லா வாட்டரையுமே வந்து ட்ரை அவுட் பண்ணிடுமா. அப்புறம் வந்து லாட்ஸ் ஆஃப் சுகர், அதாவது ட்ரிகுலோஸ் அப்படிங்கிற ஒரு சுகரை வந்து அதோட பாடி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுமா. அது வந்து ஒரு கிளாஸ் லைக் மெட்டீரியல்லாம் வந்து ஆட் பண்ணி அதனோட செல்ஸ் அண்ட் மெம்பரன்ஸ் வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல வந்து பாதுகாத்து அதை வந்து உயிரோட வைக்குது அந்த டார்டிகிரேட்ஸ் வந்து. இந்த கிரிப்டோபயோட்டிக் ஸ்டேட், அதாவது சுத்தமா மெட்டபாலிசமே இல்லாத ஸ்டேட்ல இருக்க டார்டிகிரேட்ஸ் பாத்தீங்கன்னா எப்ப வாழக்கூடிய தன்மை வருதோ அப்போ வந்து திரும்பவும் வந்து பழையபடி வாழ ஆரம்பிச்சிருமா. ஆறாவது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 1948 வந்து ஒரு இட்டாலியன் ஜுவாலஜிஸ்ட் டீனா பிரான்சைஸ் என்ன பண்றாங்கன்னா ஒரு மியூசியம்ல இருந்து ஒரு 120 வருஷம் பழமையான ட்ரைடு மோஸை வந்து எடுக்கிறாங்க. எடுத்து அதுல இருக்கிற டார்டிகிரேட் சாம்பிள் வந்து ரீஹைட்ரேஷன் வந்து பண்றாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த டார்டிகிரேட்ஸோட கால் வந்து நகர்றத வந்து அவங்க கவனிக்கிறாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா டார்டிகிரேட்ஸ் வந்து எப்பப்பெல்லாம் வந்து வாட்டர் இல்லாம எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனுக்கு போதோ அப்போ வந்து கிரிப்டோபயோட்டிக் ஸ்டேட்டுக்கு வந்து போயிடும். எந்த ஒரு பாடி மூவ்மெண்ட்ஸுமே இருக்காது. எப்பப்பெல்லாம் வந்து வாழக்கூடிய தன்மை வந்து கிடைக்குதோ அப்போ வந்து அது வந்து நகர ஆரம்பிச்சிடும். ஏழாவது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த டார்டிகிரேட்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்லயும் வந்து சர்வைவ் ஆகுறதுனால சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணாங்க, இஸ்ரேல இருக்க சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரீஷீட் அப்படிங்கிற ஒரு சேட்டலைட்ல வந்து இந்த டார்டிகிரேட்ஸ் எல்லாமே கிரிப்டோபயோட்டிக் ஸ்டேட்டுக்கு மாத்தி அதுக்கப்புறம் அதை வந்து சேட்டலைட் வந்து வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில புக்ஸ், அதுக்கப்புறம் ஹியூமன் டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே வச்சு வந்து மூணுக்கு வந்து அனுப்புறாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்டா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பிரீஷீட் அப்படிங்கிற வந்து லூனார் லேண்டர் வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சரியா வந்து லேண்ட் ஆகாம கிராஷ் ஆயிடுது. ஆனா சயின்டிஸ்ட் வந்து என்ன நம்புறாங்கன்னு பாத்தீங்கன்னா அது வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்லயும் வந்து சர்வைவ் ஆகுறதுனா ஒருவேளை வந்து டார்டிகிரேட்ஸ் வந்து உயிரோட இருக்கலாம் அப்படிங்கிற வந்து சயின்டிஸ்ட் வந்து நம்புறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இது போன்ற நான் வீடியோ எதையும் பேசணும் நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வரைப்பது உங்களுடைய கண்டிப்பா. பாய்.